அடுத்து என்ன அனாச்சாரம்? தர்காக்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தர்கா, எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு கட்டிடங்கள். அந்த கட்டிடத்திலே குத்து விளக்கு, சாம்பிராணி, அதன் மீது போர்வை, அங்கே என்ன என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அந்த தேவைகள் பிற மதங்களிடமிருந்து அப்படியே காப்பி அடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த தர்காக்கள் கட்டுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? குர்ஆன் சுன்னா வழிகாட்டி இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம் என்றால், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நல்லவர் ஒரு வலிமார்கள் இறந்தால் அவர்களுடைய கபூரை பூசுங்கள், அவர்களுடைய கபூருக்கு மேல் கட்டிடம் கட்டுங்கள், அந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு கொடியை நாட்டுங்கள், அந்த கொடி அந்த அந்த கட்டிடத்திற்கு உள்ளே குத்து விளக்கை ஏற்றி அதில் எண்ணெயை ஊற்றி பெண்கள் எல்லாம் வியாழக்கிழமை சென்று எண்ணெயை ஊற்றுங்கள், எண்ணெய் ஊற்றி எதை எரிய வையுங்கள், நீங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கின்ற அந்த குருதட்சணைகளை வாங்கி வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபி இறந்து விட்டாரா தர்கா கட்டுங்கள், அந்த சஹாபி இறந்து விட்டாரா ஒரு கபூரை பூசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இந்த ஹதீஸை சொல்லி உங்களுக்கு மீனிங் சொல்றேன். லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, அல்லாஹ் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் தெரியுமா? ஒரு நபி இறந்து விட்டால், அவுரஜுலுன் சாலிஹுன் ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால், பனௌ அலா குபூரிஹிம் மசாஜிதா, அவர்களுடைய கபூரின் மேல் வணங்கும் இடத்தை கட்டிக்கொள்கிறார்கள். அது வணங்குற இடமா? வணங்குற பள்ளிவாசலையா கட்டிருக்கோம்? கேக்குறாங்களா இல்லையாங்க? கேக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை அழைத்து பிறரை துஆ செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அல்லாஹ்விற்கு பதிலாக பிறருக்கு சுஜூது செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அப்ப அந்த இடத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது வணங்கக்கூடிய இடம்தான். அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஹூதிகள் நஸ்ரானிகள் கட்டினார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மேலும் சொன்னார்கள், என்னுடைய கபூரை வணங்கப்படும் இடமாக, நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னார்களா, நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு கபூரை கட்டு, எனக்கு தர்காவை கட்டுங்கள், அதிலே மக்கள் எல்லாம் வாருங்கள், கேளுங்கள் என்னிடத்திலே, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அல்லாஹ்விடத்திலே. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா? எனக்கு எது எதெல்லாம் தர்காவாகுது தெரியுமா? யானை தர்கால சுத்தி வந்த யானை, இந்த உருசு போறாங்களே கந்தூரி போறாங்களே, யானை செத்து போச்சுங்க. யானை செத்து போனதுக்கு யானைக்கு ஒரு தர்கா இருக்கு. பூனை செத்து போச்சு தர்கால, அந்த பூனைக்கு ஒரு தர்கா. கெட்டு யார் கேட்க போறா? கவர்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவங்களே, இது என்ன? யார் உங்களுக்கு வழிகாட்டியது? ஒரே கேள்வி, யார் உங்களுக்கு வழிகாட்டியது? குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறதா? சுன்னா வழிகாட்டி இருக்கிறதா? அசை இல்லை என்றால் நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? இத்துணை காலங்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் எங்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லையா? அந்த கத்திரம் கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பிடிக்கலையா? அல்ல, அங்க அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய வாழ்க்கை பிடிக்கவில்லையா? யார் அதிகாரம் கொடுத்தது ஒரு கபூரை சிறப்பாக கட்டுவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளைய, அபூபக்கர் கட்டளைய, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்கள் கட்டவில்லையே, அபூபக்கர் இறந்ததற்கு உமர் கட்டவில்லையே, உமர் இறந்ததற்கு உஸ்மான் கட்டவில்லையே, உஸ்மான் இறந்ததற்கு அலி கட்டவில்லையே ரழியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன். அப்ப எப்படிங்க கட்டுறீங்க? ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு,
ஒரு இடத்தை நீங்கள் அதை சுத்தமாக்குவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் முடிவெடுங்க. அதை உங்க ஆலிம் சாக்களா, உங்களை வழி நடத்துபவர்களா, அல்லது குர்ஆன் சுன்னாவா? எந்த இடத்தையும் புனிதப்படுத்தலாம். அவர் கபூரு பகதாதுல இருக்கும். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி கபூர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பகதாதுல. அதுதான் உண்மையான வரலாறு. யார்ட்ட கேட்டாலும் அதுக்கு மாத்து கருத்தெல்லாம் கிடையாது. பொட்டல் புதூர்ல அப்துல் காதர் ஜிலானி தானே ரஹ்மத்துல்லாஹி அலை. பொட்டல் புதூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே, சிங்கப்பூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைக்கு யாருங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? அவங்க உட்கார்ந்துட்டு போனாங்க, அங்க தூங்கிட்டு இருக்கும் ஒரு ஆள் கனவு கண்டாரு. அந்த கனவுல எனக்கு இங்க ஒரு தர்கா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தர்கா. இன்னும் எத்தனையோ தர்காக்கள், இன்னும் எத்தனையோ தர்காக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தர்கால ஒரு யானை, இந்த யானை தர்கா தான். இந்த யானையுடைய வரலாறு தெரியணுமே உங்களுக்கு. இந்த யானை குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் இந்த யானைகிட்ட போகும்போது ஒரு தேங்காய் கொண்டு போகணும். இந்த தேங்காவை கொண்டு போய் யானைகிட்ட கொடுக்கணும். யானை கொடுத்ததை திருப்பி கொடுத்துருச்சுன்னா குழந்தை கன்ஃபார்ம். யானை கொடுத்ததை திருப்பி கொடுக்கலன்னா குழந்தை கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டில் தர்கா இருந்துச்சு. அந்த யானை தான் செத்து போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு தர்கா கட்டாங்க அந்த யானைக்கு. இன்னும் எத்தனை கபர்கால யானை செத்துருக்கோ பூனை செத்துருக்கோ தெரியல, தர்காக்கள் இருக்கு. இன்னைக்கு உள்ள நமக்கு தெரியும் அந்த யானை செத்து போனாலும் யானை தர்கான்னு சொல்லி. பின்னாடி ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்தா அதுக்கு ஒரு பேரை வச்சு ரஹமத்துல்லாஹி அலை அவர் ஷேக் முரீதுன்னு சொல்லி போட்டு பேரை வச்சிருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தீனிலே புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே அல்லாஹ் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு அழகான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வரலா அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? உமரே, நம்முடைய காலத்தில், உன்னுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, எங்க வரும் பொழுது? ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பள்ளியை தவாஃப் செய்ய வரும் பொழுது, வருகின்ற வழியிலே ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததே, அந்த மரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மரத்தின் அடியிலே இருந்தவர்களை தஹ்த ஷஜரா என்று குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறானே. அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி கூறுகிறானே. அல்லாஹுடைய வசனம் அந்த மரத்தின் அருகிலே, மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்கியது. அந்த மரம், அந்த மரம் அபூபக்கரே, உமர் அவர்களே, சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ஒரு மரத்துக்கு புனிதம் இருக்குமா? இருக்குமா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய வசனம் இறங்குகிறது. அந்த மரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதை விட ஒரு சிறப்பு இருக்குமா? ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துட்டு போனா தூங்கினாலே ஒரு சிறப்புன்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு மரத்துக்கு சிறப்பா? ஆமா இல்லையா? சிறப்பு கொடுக்கணும்னா இது போதும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்திருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு தேவையா? உமர் அவர்களிட செய்தி வருது. உமரே, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? சுத்தி வரல, ஜெண்டா வைக்கல, குத்து விளக்கு ஏத்தி வைக்கல, போர்வ போடல, பூட்டு மாட்டல, 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு போறாங்க. எத்தனை ரக்காத்து? அல்லாஹ்விற்கு தொழுது விட்டு போகிறார்கள். என்ன செய்ய? உமர் ஆதரவு தானே, சஹாபாக்களை ஏத்துப்பீங்கல்ல, சஹாபாக்களை பின்பற்றுவீங்கல்ல. ஒருவேளை உமர் அதையெல்லாம் அப்படியா சுல்லா உட்கார்ந்து இருந்த மனம்
சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், அல்லாஹ்வுடைய வழி இறங்கின மரம். இருக்கட்டும், செய்யட்டும் செய்யட்டும். சொன்னாங்களா வரலாறு என்ன சொல்லுகிறது? அப்படியா என் சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒரு செயலையா இந்த சமூகம் செய்கிறது? என் தோழர்களே, கோடாரி எடுத்து செல்லுங்கள். அந்த மரத்தை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து அப்படியே மரத்தை வெட்டி சாய்த்து விடுங்கள். யாருங்க சொன்னது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த மரம் இருந்த இடமே அடையாளம் தெரியப்படாமல் ஆக்கப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. ஒரே ஒரு காரணம் தான். யார் காட்டல? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. இப்படித்தானங்க நம்ம எல்லாம் இருக்கணும், இப்படித்தானுங்க முஹைதுகள்லாம் இருக்கணும், இப்படித்தானுங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை மடித்து செல்ல வேண்டிய மக்கள் எல்லாம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயம் பள்ளி வாசலை நிரப்புவதை விட்டு தர்காக்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். மேலையா அதன் பெயரால், அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அனாச்சாரங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற மத கலாச்சாரங்களில் தூய்மைப்படுத்துவானாக. கந்தூரிகள், உருசுகள், யானை ஊர்வலம், அதனுடைய அலங்காரங்கள். காவிக்குடியா இந்த ஊர்ல? காவிக்குடி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.